ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் அசத்தலான ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடாகட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆட்டு குடல் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது அந்த உப்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுமே வந்து கிருமி நாசினி. அதை வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் இந்த ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிடும், ஆட்டுக்குடலும் நல்லா க்ளீன் ஆகிடும். நான் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வைக்கல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி தழதழன்னு கொதிக்கக்கூடாது, ஒரு மீடியம் சூட்லேயே இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், குடல் வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் இருக்க அந்த டஸ்ட்டு, அழுக்கு, அந்த குடலில் இருந்த வேஸ்ட்டு, அதெல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தனியாக மிதந்து நிற்கும். எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள், அழுக்கு எப்படி அதிலிருந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வேறு நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ குடல் எடுத்துருக்கிறேன். 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து சுத்தம் பண்ணியிருக்க குடலை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குடலில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் கரையணும். தண்ணியும் குடலும் உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு விசில் போட்டுருங்க. குறைஞ்சது 15 விசிலாவது வரணும். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி பழம் பெரிய சைஸு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் வேணும். அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை அரைச்சிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் குடலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு. இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வரைக்கும் குக்கரில் 15 விசில் வந்துடுச்சு. இதை நம்ம இனி ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம், விசில் இறங்குற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குடல் நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி அந்த கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவரும் இதில் நல்லா பிடிச்சிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இனி அடுத்து என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 கிராம்பு 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த எண்ணெயில் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த வெங்காயம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு. எண்ணெய் தனியாக, வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கும், அதனால் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இது கூட நல்லா ஃப்ரை ஆகணும். அது சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முதல்லையே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு தக்காளி கூட முழுசாக இல்லை. அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இதிலிருந்தும் இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் 4 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம், அது கூட இப்போ 4 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இது கூடயே வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்க குருமிளகு சீரக பொடி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய வாசனையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குடல், அதை எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா குடல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது பேஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மசாலா, அது இந்த குடலில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை வேணும்னா நீங்கள் ட்ரையும் பண்ணிக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. நான் இப்போ செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவும் குடலும் நல்லா வெந்துடுச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய அசத்தலான சுவையான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்மளுடைய ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.